டேக். வணக்கம், நியூஸ் டிஎம்காக சுஜாதா. பிக் பாஸ் சீசன் 2 எபிசோட் 10 இன்னைய எபிசோட்ல என்ன நடந்தது அப்படின்றத ஷார்ட்டா பார்க்கலாம். நேற்றைய எபிசோடோடைய கண்டினியூட்டி தான் இன்னைக்கும் பண்ணாங்க. அதாவது டாஸ்க் தான் நான் சொல்றேன், வேற ஒன்றும் இல்லை. எஜமானர்கள் பிளஸ் உதவியாளர்கள். எஜமானர்கள் எழுந்ததுக்கு முன்னாலேயே உதவியாளர்கள் எழுந்து அவங்களுக்கு காஃபி, டீ, டிஃபன் எல்லாமே ரெடி பண்ணி வைக்கணும் அப்படின்ட்டு பிக் பாஸ் வந்து கட்டளை இட்டாரு அவருடைய கர்ஜனையான குரல்ல. ஸோ அதுக்கேற்ற மாதிரி இவங்களும் பயங்கர குஷியாக துளி குதிச்சுன்னு போனால் வேலை செய்யறது ஏன் இவ்வளோ குஷின்றதா நம்மளுக்கும் புரியல. உள்ளே போயிட்டு எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. 8 மணிக்கு தான்ட்டு எஜமானர்களும் எழுப்பி விட்டுட்டாரு. அதாவது மாரஜா பாபா இந்த சாங்கை போட்டு ஜனனி, நித்யா இவங்க எல்லாருமே நல்லாவே டான்ஸ் பண்ணாங்க. பட் நீங்க எதிர்பார்த்த ஐஸ்வர்யாவும் யாஷிக்கும் பண்ணல, ஏன்னா அவங்க மேக்கப் பண்ற கொஞ்சம் பிஸியா இருந்தாங்க. மற்றபடி நல்லாவே போச்சு என்ன எபிசோட். அதுக்கப்புறம் என்னன்னா, டான்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம மசாலா சேர்க்கணும் இல்லையா, மும்தாஸ் மேடமுடைய அந்த சாரி ப்ராப்ளம் கண்டினியூ இன்னைக்கும் ஆச்சு. என்னன்னா, மேடம் வந்துட்டு சாரி மாத்துறதுக்கு இடம் தேர்ந்தாங்க. ஏன்னா சுத்தி கேமராக்கள் நிறைய ஆம்பளைங்க, எப்படி எந்த இடத்துல போய் அவங்க சாரி மாத்துவாங்க? ஸோ நியாயமாக அவங்க என்ன பண்ணாங்கன்னா, எனக்கு ஒரு ரூம் வேணும், நான் போய் மாத்துறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் அந்த ரூமை வந்து பிக் பாஸ் லாக் பண்ணிட்டாரு. ஸோ மேடம் வந்து கொஞ்சம் டென்ஷன் ஆகிட்டாங்க. மும்தாஸ் என்ன பண்ணாங்கன்னா, அவங்களுடைய மைக்கையும் அவுத்துட்டாங்க. எனக்கு சாரி போட்ட கொடுத்தாதான் அந்த ரூம் ஓப்பன் பண்ணால் தான் நான் வந்துட்டு மைக் போடுவேன், பிக் பாஸ் என்கிட்ட பேசணும் அப்படின்னு. பிக் பாஸ்க்கு சவால் விட்ட முதல் போட்டியாளர் மும்தாஸ் தான். ஆனால் இவங்களை பார்த்து நிச்சயமாக பிக் பாஸ் இந்த தடவை பயந்து பிறந்தான் நாங்கள் நம்புகிறோம். என்ன பண்ணாங்கன்னா, அவங்க சாரி போடாததுனால 2 hours கிட்ட எல்லா டாஸ்க்குமே டிலே ஆகி போயிடுது. இதில் காண்டான நம்ம ஆண் மக்கள் என்ன பண்ணாங்கன்னா, மும்தாஸ் பண்ணுறது சரி கிடையாது, இவங்க இவங்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணும், ஸ்விம்மிங் பூல் கழுவணும் அப்படின்ட்டு பேசிட்டாங்க. ஸோ இதை யார் போய் கன்வே பண்ண போறா மும்தாஸ் கிட்ட அப்படின்னா, மும்தாஸ் தான் செல்லக்குட்டின்னு சொல்லக்கூடிய நம்ம ஷாரிக் தான். ஷாரிக் போய் என்ன பண்ணார்னா, நீங்கள் வந்துட்டு 2 hours கிட்ட டிலே பண்ணீங்க, அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா ஸ்விம்மிங் பூல் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். மும்தாஸ் வந்து முடியாது அப்படின்னு சொன்னோம். ஆல்ரெடி சுருங்கி இருக்க நம்ம ஷாரிக் மாவும் இன்னும் சுருங்கி போச்சு. சரி சுனப்பானா, இதெல்லாம் சகஜண்டா அரசியல் அப்படின்ற மாதிரி திரும்ப போயிட்டு இல்லை, நீ கண்டிப்பாக பண்ணிதான் ஆகும் அப்படின்ட்டு கொஞ்சம் சீரியஸாக சொன்னார். உடனே மும்தாஸ் இப்போ செம்ம கெத்தா, முடியாதுன்னா முடியாது, என்னால் டாஸ்க் கொடுத்தே தான் பண்ணுவேன், நீ எனக்கு தண்டனை யாரும் கொடுக்கக்கூடாது, நான் எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டு. நியாயமாக அவங்க பேசினா அவங்க பார்க்க பக்கா பர்ஃபெக்டாக இருந்தாங்க. மும்தாஸ் இதில் அவங்க குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை. நெக்ஸ்ட் என்னன்னா, இப்படியே பல பிரச்சனைகள் போயிட்டு இருக்கும் போது நம்ம டேனியல் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாரு. அது என்னன்னா, வைஷ்ணவி வந்து கொஞ்சம் கோல் மூடி வேலை பார்க்குறாங்க. பா சம நாலேஜுங்க நம்ம டேனியலுக்கு, கரெக்டாக கேப்சர் பண்ணுறாரு ஒரு விஷயத்த. இந்த மாதிரி நம்ம கிட்ட ஒன்று பேசுகிறாங்க, அங்கே போய் ஒன்று பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார் டேனியல். உடனே பாலாஜி இதுதான்டா சான்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு, இல்லைங்க இவ்வளோ பிரச்சனையில வந்து என் பொண்டாட்டி சாரி நித்யாவை வந்து எல்லாரும் வழிகாட ஆக்கிடுவாங்களோ அப்படின்னு தோணுதுன்ட்டு சைக்கிள் கேப்ல ஆட்டோ ஓட்டினார். இது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் பாலாஜியை கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு கஷ்டமாக இருக்குது, ஏன்னா ஒரு நல்லவரா கெட்டவரா அப்படின்ற கேள்விகள் நமக்குள்ளே எழுது. அதுக்கப்புறம் இப்படி போயிட்டு இருந்த பிரச்சனைகளில் பிக் பாஸ் இன்னொரு சான்ஸ் கொடுத்தாரு. என்னென்னா, எஜமானர்களுக்கு வேலையாட்கள் கலை நிகழ்ச்சிகள் பண்ணணும், அதாவது ஆடல் பாடல் படுத்தி அவங்க குஷிப்படுத்தணும். எந்த ஊர்லையா வேலைக்காரங்க டான்ஸ் எல்லாம் ஆடுறாங்க, பரவாயில்ல ஏதோ பண்ணுறாங்க பண்ணட்டும். அவங்க சொன்ன மாதிரி உடனே வந்துட்டு மும்தாஸும் நித்யாவும் வந்துட்டு ஒரு சாங்க்கு டான்ஸ் பண்ணாங்க. சுபமா சுபமா சாங் வந்து நித்யா வந்து ஆண் வேஷம் போட்டு டான்ஸ் பண்ணாங்க, நல்லா இருந்தது. அதுக்கடுத்து வந்து ஐஸ்வர்யாவும் யாஷிகாவும் வந்துட்டு கோடான கோடி அந்த சாங்க்கு வந்து அந்த சிக்னேச்சர் டான்ஸ் ஆடி சும்மா பசங்க மனசுலாம் துள்ளி குதிக்க வச்சுட்டாங்க. செம்ம என்ஜாய். ஆனால் நீங்களே எதிர்பார்க்காத அளவுக்கு செம்ம பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்கன்னா நம்ம மகதி தாங்க. கமல் சாரோடைய சாங்ஸ் 5 எடுத்துட்டு ஒரு ஃபியூஷன் கொடுத்தாங்க பாருங்க, அப்பா கேட்ட எல்லாத்தாலும் பயங்கர ரத்தம், ஏண்டா ஏன் இப்படி அப்படின்ற ரேஞ்சுக்கு அவங்க ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க, பக்கா அப்ளாஸ். இப்படி போயிட்டே இருந்து நம்ம எபிசோடு வந்து சூப்பராக முடிஞ்சுது. ஆனால் இன்னைய எபிசோடில் மேன் ஆஃப் தி மேட்ச் யாருன்னு பார்த்தா கண்டிப்பாக அது மும்தாஸ் தான். பக்காவாக அவங்களால மட்டும்தான் சில விஷயம் பண்ண முடியுன்ற மாதிரி நிரூபிச்சிட்டாங்க, அவங்களுடைய மெச்சூரிட்டிக்கு ஏற்ற மாதிரி. ஏன்னா பொண்ணுங்களுக்கு தன்மானன்றது ரொம்ப முக்கியன்றத இந்த எபிசோடில் அவங்க ஆணித்தனமாக பதி வச்சுருக்காங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே உங்க கமெண்ட் பண்ணுங்க, உங்க கருத்துல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.